சூரியமாரி சீரியலில் நாளைக்கு என்ன நடக்கும்போதும் பார்க்கலாம் வாங்க ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்துச்சு ஸ்கிப் பண்ணால் ஃபுல் வினிங் கேளுங்க மாறிக்கிட்ட எல்லோரும் கிண்டல் அடிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க ஓ தலையில் பூ வைக்கிற அளவு சூர்யா மாமா ரொம்ப மாறிட்டாங்கங்கிற மாதிரி இருக்காங்க இவங்க வேற இப்படி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே எப்படி நடந்துச்சு அந்த மேட்சுக்குங்கிற மாதிரி தாராவோட பொண்ணு பிரியா வந்து கேட்குறாங்க ரொம்பவே சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்தாங்க பிரசாதம் நீ எல்லாேருக்கும் வந்து குங்குமம் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அரவிந்த் வந்து கடுப்பாயிட்டாங்க என்னம்மா அது முன்னாடி சூர்யா இங்கே இருந்தாலே சொத்தெல்லாம் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு இப்போ மாறியே சேர்ந்துட்டா கூடிய சீக்கிரம் பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் குழந்தையே பிறந்துடும் போல இருக்குது இப்படியே நடந்துச்சுன்னா என்னம்மா அர்த்தம் நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு தாரா வந்து பேசுகிறாங்க அவங்க ரெண்டு பேரையும் தெரு தெருவாக அலையுறேன் இந்த வீடு சொத்து எல்லாமே உனக்கு தான் வருங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து அரவிந்துக்கு ஆறுதலாக வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க எப்படியோ சொத்துன்னா அப்படின்னா அரவிந்த்க்கு மட்டுமா கொடுப்பாங்க நமக்கும் தான் கொடுப்பாங்கன்னு சொல்லி ஸ்ரீஜாவும் மனசில் வந்து சந்தோஷப்பட்டு இருக்காங்க காலேஜை முடிச்சு தாராவோட பொண்ணு விட்டு தனியாக வந்துட்டு இருக்காங்க யாரோ ஒருத்தவங்க கூட ஃபோன் பேசுகிறாங்க என்னடைய தனியாக விட்டுட்டு வந்துட்டேன் தனியாக நான் வீட்டுக்கு போனால் எனக்கு பயமாக இருக்காதாங்கிற மாதிரி கேட்கும்போது யாரோ ஒருத்தவங்க வந்து என்னை லவ் பண்ண லவ் பண்ணுங்கிறாங்க மரியாதையே போய்டே இல்லாட்டி நான் அடிச்சிருவேன் ஆ ஒன்றாக லவ் பண்ணாமல் நான் உன்னை இங்கேயும் அனுப்ப மாட்டேங்கிற மாதிரி பாடி பொடின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க மரியாதையெல்லாம் பேசுன்னு வச்சுக்கேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கையை பிடிச்சிட்டாங்க கையை விடுறாங்கிற மாதிரி கேட்குறாங்க ஒரு வாட்டி அந்த பையன் கேட்குற மாதிரியே தெரில தாரோட பொண்ணு பிரியா பொழிச்சு பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க இன்னொரு வாட்டி என் இது மாதிரி நடந்துக்கிட்டேன்னு வச்சுக்கேன் அடிக்க மாட்டேன் நான் என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாதுன்னு மாஸ் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு வராங்க ஜெகதீஷ் வந்து குருஜியை வந்து வர சொல்லியிருக்காங்க கூட இருக்குது வீட்டுக்கு வந்து ஸ்லோ மோஷனில் அப்படியே நடந்து உள்ளே வராங்க குருஜி வந்திருக்காங்கன்னு எல்லோரும் சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க வாங்க குருஜியை உட்காருங்கன்னு சூர்யாவும் தினேஷும் மரியாதையாக குருஜி பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ஜெகதீஷ் வந்துடுறாங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா நீங்கள் தானே வர சொல்லியிருந்தீங்க இருந்தீங்க அப்படின்னு தாரா வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல அதெல்லாம் சொல்லியிருக்கல்ல அவங்க வந்தப்போ உனக்கே தெரியும் சொல்லிட்டு எனக்கு ஸ்ரீஜா தினேஷோட ஜாதகத்தையும் பார்க்கணும் அதுக்கு முன்னாடி மாரியும் சூர்யா ஜாதகத்தையும் பார்க்கணும் அவங்க ரெண்டு பேரும் வந்து நல்லபடியாக வாழணும் நீங்கள் தான் வந்து எதாவது நல்ல காரியமாக வந்து குறிச்சு கொடுங்கங்கிற மாதிரி கேட்குறாங்க ஜாதகத்தை வந்து புரட்டி பட்டி பார்க்குறாங்க என்ன நடக்கு போகுதுன்னு தெரியலையே இப்போ மாறி தான் பெர்மனண்ட்டான மருமகன்னு சொல்லியிருந்தால் நம்மளால் எதுவும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி தாரா வந்து இருக்காங்க எதுவும் ஸ்கோப் கிடைக்குதான்னு பார்ப்போம் எதுவும் தப்பாக சொன்னாங்கன்னா அந்த பாதையிலேயே போய் ரோடு போட்டுறதுதான்ங்கிற மாதிரி தாரா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சூர்யா ஜகத்தை நல்லாவே பார்த்தேன் அவங்களுக்கு வந்து ரெண்டாவது கல்யாணம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் கடுப்பாயிட்டாங்க ரெண்டாவது கல்யாணம் வாய்ப்பு இருக்கா அக்கா இன்மேட் ரோடு போட்டுருவாங்க ரொம்பவே சூப்பருங்கிற மாதிரி தாரோட தம்பி மனசில் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டோன்னே வந்து மாரிகை ஒன்றும் புரியல அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன குறிச்சி இப்படி சொல்கிறீங்கன்னு சுஜாதா வந்து கேட்குறாங்க மாரியோட வாழ்க்கை நல்லா இருக்கும் நீங்கள் இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணாலும் ஜெகதீஷானிட்டே நீங்கள் தானே சொன்னீங்க ஆமாம்மா அப்போ என்ன ஜாதம் காட்டிச்சோ அதை அப்போ சொன்னேன் இப்போ வந்து சொல்கிறீங்க என்னால் ஏற்றுக்கவே முடியாதுங்கிற மாதிரி பார்வதியும் அந்த இடத்துல பேசுகிறாங்க மாறி வந்ததுக்கப்புறம் தான் இந்த வீட்டில் தேவியே வந்த மாதிரி நாங்கள் எல்லோரும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கோம் எல்லா கலச பூஜையிலேருந்து எல்லாம் வெற்றிகரமாக நடந்துகிட்டு இருக்கு குடும்பத்தில் இப்போன்னு பார்த்து இப்படி சொல்கிறீங்களே மாறி வாழ்க்கையை நீங்கள் தான் காப்பாற்றி கொடுக்கணும் குருஜி வந்து பேசுகிறாங்க கட்டத்தில் என்ன இருக்கோ அது தானேம்மா சொல்ல முடியும் நம்ம ஆசைப்பட்டபடி நடக்கணும்னு வேண்டிக்கலாம் ஆனால் எல்லாத்தையும் வந்து கடவுள் வந்து நமக்கு சித்தரிச்சு தருவார்னே எப்படி நடக்கும் நடக்கிறது தான் நடக்கும்னு சொல்லிட்டு அவர் மட்டும் போக ஆரம்பிச்சிட்டாரு குருஜியே சொல்லிட்டாங்க சூர்யாவுக்கு இன்னொரு கல்யாணம் அவன் வந்து ஸ்டேட்டஸ் என்ன ஸ்டேட்டஸ்க்கு மாறியெல்லாம் பொருந்தவே மாட்டேன்னா நான் அப்பயே நினைச்சேன் சூர்யா அவனோட முடிவு என்னங்கிற மாதிரி கேட்குறாங்க சூர்யா எதுவுமே சொல்லாம மௌனமா இருக்காங்க குருஜி ஒரு வாட்டி சொன்னாருன்னா தான் சொல்லுவார் நான் ஒன்றும் இந்த முடிவு எடுக்கல ஜெயதீஸ் வந்து கடுப்பாயிட்டாங்க குருஜி ஏதோ ஒரு வார்த்தையில சொல்லிட்டாருன்னா அதை கெட்டியுமா என்னமோ நான் வந்து குருஜி வந்து சொல்ல சொன்ன மாதிரி சொல்கிறீங்க அவரே தானே சொல்லியிருக்காரு கண்டிப்பாக அவர் சொன்ன வாக்கு எல்லாமே பழிக்கும் நம்ம குடும்பத்துக்கு நல்லது நினச்சி தானே செய்வார் இந்த விஷயத்தில் நான் யாரையும் கேட்க போகிறதில்ல சூர்யா உனக்கு நாளைக்கு காலையில் வரைக்கும் தான் டைம் நீயே நல்லா ஒரு முடிவு எடு அப்படின்னு சொன்னோன்னே ஆஸ்மி வந்து கடுப்பாயிட்டாங்க எனக்கு கூட வந்து அரவிந்த் வந்து பிடிக்கல உடனே எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்களாங்கிற மாதிரி பேசுகிறாங்க நீ தேவையில்லாமல் வந்து வம்பலுக்கு ஒன்னே பேசுகிறேன் நான் வம்பலுக்குன்னு பேசுகிறேன்னா சூர்யாவுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சி மாறி கூடாது மாறி இருக்கும்போது எப்படி நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணுவீங்க அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு சுஜாதா பார்வதி எல்லாருமே வந்து விட்டு கொடுக்காம பேசுறாங்க பெண் பாவம் வந்து பொல்லாதமா அவ்வளோதான் சொல்லுவேங்கிற மாதிரி பார்வதி வந்து மாஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல இருந்தாலும் யார் பேச்சும் கேட்காம அப்போது கோச்சிட்டு போற மாதிரி காட்டுறாங்க சூர்யா மட்டும் ரூம்ல வந்து தனியா உட்காந்து யோச்சிக்கிட்டு இருக்காங்க குருஜி கிட்ட வந்து சுஜாதா பார்வதி ஜெகதீஷ் மூணு பேரும் கேட்குறாங்க நீங்களே ஒரு மாறிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தராமல் இது மாதிரி சொன்னா எப்படி குருஜிங்கிற மாதிரி எமோஷனா கேட்குறாங்க உள்ள சொன்னதெல்லாம் கெட்டதை பார்த்து நான் சொன்னதுமா வெளியில் சொல்கிறதெல்லாம் என் மனசில் இருக்கிற ஆசை கூடிய சீக்கிரம் வந்து மாறி தான் எல்லாத்துலேயும் ஜெயிப்பா ஏன்னா பரிபூர்ண சம்மதம் வந்து தேவி அம்மாவோடது மாறிக்கி தான் இருக்குது அதனால் கவலைப்படாதீங்க இந்த மூத்த மருமலாக அவளோட கடமைகள் என்னென்ன இருக்கோ எல்லாமே செய்யறதான் போறா அதனால் எந்த விதமான கெடுதலும் இந்த வீட்டுக்கு நடந்துடாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க என்னென்னா அவர் இப்படி குழப்பிட்டு போகிறாருங்கிற மாதிரி பார்வதி வந்து கேட்குறாங்க அவங்க அண்ணன் கிட்டே ஜெகதீஷ்கிட்ட அவர் என்ன சொன்னாலும் கடைசியில் அந்த குடும்பத்துக்கு நல்லதுக்காக தான் இருக்கும் ஆனால் இப்போ புரியாது கூட்டி கழிச்சு பார்த்தா அப்புறமா தான் புரியுங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க ஆஸ்னி வந்து ரொம்ப கடுப்பாயிட்டாங்க நாளைக்கு என்ன முடிவு சொல்லுவாங்க மாமா இப்பயோ போய் கேட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடிப்படியில் வந்து வேகமாக ஏறுறாங்க பின்னாடியே வந்து மாறி வந்து பார்த்துட்றாங்க எப்படி இருந்தாலும் சூர்யா மாமாக்கிட்ட தான் பேச போவா நம்ம பின்னாடியே போய் பார்க்கலாம்னு சொல்லி ரூம் வாசலில் வந்து நிற்கிறாங்க ஆஸ்னியை பார்த்தோன்னா சூர்யா வந்து ஏன்சென்ட்டாங்க நீ எதை பற்றி கேட்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் தெரியுது இல்லை அம்மா எதை எதோ சொல்லிட்டு இருந்தாங்கன்னா நீங்க என்ன சொல்லியிருக்கணும் பதிலுக்கு எனக்கு தான் இந்த ஜென்மத்துல மனைவின்னு சொல்லாம இது மாதிரி மௌனமா இருக்கீங்க எனக்கு மாறியை ரொம்ப பிடிக்கும் இப்போ என்கிட்ட சொல்கிறத கீழே சொல்லியிருந்தீங்கன்னா உங்க அம்மாவுக்கு வந்து ஒரு பத்து மணி நேரம் டைம் இருந்திருக்கவே இருந்திருக்கு அதில் எதுக்கு தேவையில்லாமல் சான்ஸ் வந்து கொடுக்குறீங்கிற மாதிரி கேட்குறாங்க ஹாஸ்னி சூப்பராகவே எனக்கு தான் சொன்னேன் மனைவியா பிடிக்காது அவள் ஒரு நல்ல ஒரு குணம் உடைந்த பொண்ணுங்கிறதுல மட்டும் இல்லை யாருக்கா ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுனாலும் முன்னாடி ஓடி போய் வந்து லவ் பண்ணுற மாதிரி உதவி செய்வா அந்த குணம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்புறம் என்ன லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியாச்சுல்ல அப்படியே அவங்க கூட வாழ வேண்டியது தானே என்னால் முடியலையே மனைவியாக என்னால் ஏற்றுக்க முடியலங்கிற மாதிரி சூர்யா பேசுகிறாங்க